மாதம் திங்கள்கிழமை பதிமூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு ஆணி இருபத்தி ஒன்பதாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகுகாலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் ராகு சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்கள் இது ஒரு நன்மை நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது இன்னைக்கு காலங்காத்தால் இருந்தே நீங்கள் ஒரே டென்ஷனாக இருப்பீங்க இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற யோசனைகள்லேயே மேஷ ராசிக்காரர்கள் இருப்பாங்க சற்று கவலை தரும் ஆனால் நீங்கள் எண்ணி போகிற விஷயம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் எடுத்து நடந்துடும் அதனால் எதுக்கும் கவலை வேண்டாம் பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும் மேஷராசிக்காரர்களுடைய திருமண தேதி நிச்சயிக்கப்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேருகின்ற நாளாக தெரிகிறது வரவு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல பணம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா போதும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்த சண்டையை விடவே மாட்டார்கள் அமைதியாக இருப்பது சால சிறந்தது அது ஒரு சிவராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாது ராசி அன்பர்கள் அவர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே இன்றைக்கி சாதிச்சிடலாம் ஏன்னால் உங்களுக்கு தாமதம் ஆகுகின்ற நாளாக தெரிகிறது நீங்கள் தாமதம் பண்ணாலும் பண்ணுவீங்க மற்றவர்கள் தாமதம் பண்ணால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது பிள்ளைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நாளாக தெரிகிறது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நிறைய செலவுகள்லாம் கடகராசிக்கு வந்திருக்கும் அதனால் இந்த ஒரு வாரம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல போய் சும்மா இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயிடும் செலவுகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடகராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வேலை வந்துவிட்டது உத்தியோகத்தில் இருந்த பிணக்குகள் நீங்கும் யார்கிட்டேயும் போய் இந்த ஷூரிட்டி கையெழுத்துலாம் போட்டுடாதீங்க சிம்மராசிக்காரர்கள் ஆஃபீஸில் இருந்து ஆதரவு கிடைக்கின்ற நாளாக தெரிகிறது ஆஃபீஸில் உறவுக்காரர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் ராசிக்கு அதனால் வாயை திறக்கக்கூடாது வாயை திறந்தால் பிரச்சனை வந்துடும் கண்ணிராசிக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான் அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா வந்து ஸ்ரீராம ஜெயம் ஜபிச்சுக்கிட்டு அமைதியாக வீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தப்பித்து விடுவார்கள் துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக தெரிகிறது துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வர வேண்டிய செல்வங்கள் வந்து சேரும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நீங்கள் இன்றைக்கி நினச்சி ஒரு இடத்துக்கு போவீங்க வெற்றி கிடைத்துவிடும் இது நடக்குமோ நடக்காதோன்னு வீண் குழப்பம் வேண்டாம் துளாராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் குழப்பம் இருக்க வேண்டாம் வியாபார விஷயத்தில் தெளிவோடு இருங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் யார்கிட்டையும் இன்னைக்கு கோபம் வேண்டாம் பணம் உங்களை தேடி வரும் யார் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கூப்பிட்டு வந்து உங்க பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் யார் மீதும் வருத்தப்படாதீர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது ராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திடீர் திடீர்னு வாய் துடுக்கா பேசிடுவீங்க அந்த வாய் துடுப்பான பேச்சுகளை குறைத்து கொள்வது சால சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது திடீர்னு உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க ஆஃபீஸில் அதனால் உங்களுக்கு வந்து சேலரி கூட உயரும் அது மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இரு மடங்காக கிடைக்கின்ற நாளாக தெரிகிறது ஏன்னா தனுசு ராசிலேயே குரு இருக்கிறதுனால கேது கூட இருக்கிறதுனால லேசாக கெடுப்பான் ஆனால் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தில் இருந்தாலும் கிடைச்சிடும் உங்களுக்கு திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க அந்த ஆஃபர் அப்படியே கிடைக்காத மாதிரி இருக்கும் திடீர்னு கிடச்சிரும் குரு கூடவே இருக்கிறதுனால நடத்தி கொடுப்பார் மகர ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது பல அறிஞர்களோடு உறவாடுவீர்கள் அவர்களிடம் பேசி உங்கள் அறிவை வளர்த்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் நன்மைகள் நடக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அலைச்சல்கள் ஏற்படும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து வாயை கட்ட மாட்டாங்க கொஞ்சம் எழுத்தை பார்த்துக்கிறது ரொம்ப சால சிறந்தது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வாரமாகவே இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு அதனால் கும்பராசி அன்பர்கள் நற்சொல் பேச வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் இந்த கிரட்ஜி வன்மம் இருக்கக்கூடாது கும்பராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் எப்படின்னா ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக சாதிச்சிருவாங்க அதனால் அவர்கள் மிகவும் தெளிவோடு இருக்க வேண்டும் உங்களின் பிள்ளைகள் மிகவும் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மனை தரிசிப்பது மிகவும் சால சிறந்தது மீனராசி அன்பர்கள் அவர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது எதிலும் அவசரம் வேண்டாம் அமைதியாக செயல்படுங்கள் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து அவங்க அந்த மீனராசியில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறதுனால நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் ஆனால் கொஞ்சம் கூடத்தை கூடவே பயத்தை கொடுப்பார் இதில் போகலாமா வேணாமான்னு மீனராசிக்காரர்கள் ஒரு குழப்பத்தனமான நிலைகளில் இருக்கின்ற நாளாக தென்படுகிறது முருகபெருமான் வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது